இவரது படங்களின் பெயரை சொன்னாலே போதும், நாம் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகள் பெயரால் பெற்றோர் புகழ் பெறுவது போல தம் படைப்புகளால் இவர் விளக்கம் பெறுகிறார். கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேல் எடுத்திருக்கேன். நான் முதல் படம் பாடும் பறவைன்னு ஒரு படம், அது பாதையிலேயே நின்றுச்சு. அதுக்கு அடுத்தது சுமைதாங்கி, கவிஞர் கண்ணதாசனும் நானும் சேர்ந்து ரத்த தலகம் வானம்பாடின்னு எடுத்தோம். அதுக்கு ஒரு பாட்டு ஊட்டி வரை உறவு, ஊட்டி வரை உறவு 5 வருஷம் எடுத்தோம் கிட்டத்தட்ட. ஏன்னா 6 கதையும் மாற்றணும். அதுக்கடுத்தது குமரி கோட்டம், குமரி கோட்டத்துக்கு அடுத்தது சீர்வரிசை, சீர்வரிசைக்கு அடுத்தது உழைக்கும் கரங்கள், அப்புறம் முதலிரவு, அப்புறம் ஒரு 10 வருஷம் தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் போயிட்டேன். மறுபடியும் தமிழுக்கு வந்தேன். தமிழுக்கு வந்த உடனே அடுத்த முதல் படம் எனக்கு நானே நீதிபதி, அதுக்கு அடுத்தது மௌனம் சம்மதம், அப்புறம் அழகன். நான் 3 சீஃப் மினிஸ்டர் வச்சு படம் எடுத்திருக்கேன். 1 என்டி ராம்ராவ், 1 எம்ஜிஆர், இன்னொன்று இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர். அடிப்படையை நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணம், நான் வந்து அடிப்படையாக ஒரு பாலிட்டிஷியன், அப்புறம் தொழிற்சங்கவாதி. எனக்கு சினிமாவனால் முதல்ல பிடிக்காது, சினிமாவை உழைக்கணுங்கிற கட்சியை சேர்ந்தவன் நான். ஆனால் எப்படியோ திடீர்னு சினிமாவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அரசியல் ஒரு விரக்தி ஏற்பட்டது. 1959 அரசியலை விட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கிற போது கவிஞர் கண்ணதாசன் தான் எங்கிட்ட வந்து, அரசியலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ உழைச்சிங்க, அதை ஏன் திடீர்னு விட்டுட்டு வரணும், மெட்ராஸில் இருந்து நம்ம புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொன்னார்.